ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் அந்த கட்சியின் கொழும்பு தொகுதி மாநாடு இன்று மாலை நடைபெற்றது. கொழும்பு ஹைபாக் மைதானத்தில் மாநாடு நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மாநாட்டில் உரையாற்றினார். எமது பக்கத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அது தொடர்பில் நாம் ஆராய்ந்துள்ளோம். அதே போன்று இனி உருவாகவிருக்கின்ற அரசாங்கத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய பொருளாதார மாற்றங்கள் தொடர்பிலும் நாம் விழிப்புடன் இருக்கின்றோம். முழு நாடுமே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் கைகோர்த்து இணைந்து கொள்ளும் தருணத்தில் கொழும்பு தொகுதியும் இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுடன் இணைந்து கைகோர்த்து பொதுஜன பெருமுனவின் அரசாங்கத்தை உருவாக்க தலைமைத்துவம் வகிக்கின்றது எனும் செய்தியை இங்கு வழங்குகிறேன். இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் நம்பும் நவீன பொருளாதார மாற்றத்திற்கு எமது நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் நம்புகிறோம். பொது சேவையை தொழில்நுட்ப யுகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என நம்பும் அரசியல் கட்சியாக நாம் இருக்கின்றோம். எமது கட்சியுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களை பாதிக்கும் வகையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. நாம் அரச சொத்துக்களை பாதுகாக்க போராடுகின்றோம், அரச சொத்துக்களை அபிவிருத்தி செய்ய போராடுகின்றோம். நாட்டில் உள்ள பொதுமக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படாது. பாதிக்கப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கும் மக்களை பார்த்து வெற்றி கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சி அடைய எமது தொழிற்சங்கத்தினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் தயாராக இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தொழிற்சங்கத்தினருக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் சிறந்த புரிதல் ஒன்று இருக்க வேண்டும் என நாம் நம்புகிறோம். தொழிற்சங்கங்களை நசுக்கி பிரித்து அடித்து கொன்று ஆட்சி செய்ய முடியும் என அரசாங்கம் நம்புமாயின் அது அவ்வாறு நடக்காது. அவ்வாறானதொரு அரசியல் சக்தியில் மாற்றம் ஒன்றை நம்பும் நவீன அரசியல் சக்தியை நாம் மஹிந்த ராஜபக்ச நிறுத்திய இடத்திலிருந்து அபிவிருத்தியை கொழும்பிற்கு கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தயாராக உள்ளது.